பிக் பாஸ் தமிழ் ஃபைனலே பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சு அண்ட் அசீமும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாரு. பட் அசீம் ஜெயிச்சது சில பேருக்கு சுத்தமாக பிடிக்கலன்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அதில் ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மகேஸ்வரி. இவங்க எவிட் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமனுக்கு அகேன்ஸ்டாக பேசினா தான். ஸோ விக்ரமனே சொல்லியிருப்பாரு, நீங்கள் பாடி லாங்குவேஜை இமிட்டேட் பண்ணுறீங்க, ரொம்ப ரூடாக பேசுகிறீங்கன்ட்டு. பட் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஆடியன்ஸாக அசீம் ஃபேன்ஸ் எல்லாருமே எலிமினேட் பண்ண தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அசீம் ஜெயிச்சதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசீம் வந்து ஜெயிச்சனால சொசைட்டியே கெட்டு போயிடும், சொசைட்டி எங்கே போகுதுன்னு தெரியல, சொசைட்டி பார்த்தா பயமா இருக்கு. சோ இந்த மாதிரி பார்த்தினா ட்விட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அசீம் பார்த்து நிறைய பேர் கேட்டுருவாங்க, சோ அசீம் எல்லாம் பார்த்தினா வின் பண்ணிருக்க கூடாது, விக்ரமன் தான் வின் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் பார்த்தினா இது ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோவே மறந்த மாதிரி தெரியுது. அசீம் வின் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப விக்ரமன் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தினா, ட்விட்டர்ல அசீம் கங்கேஸ்ட் எல்லாமே ட்ரெண்டிங் பண்ணிட்டு வராங்க. சோ இன்னும் பார்த்தினா அவங்களால ஏத்துக்க முடியல விக்ரமன் தோத்ததை.